ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்தினுடைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே திருப்தியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய வாரமாக அமையப் போகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் உயர் பதவிகளோ அல்லது சம்பள உயர்வோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் அதிர்ஷ்டமான வாரமாக அமையக்கூடும். மேஷராசினியர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம் ஏகாதசி அன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு திருப்தியான வாரமாக அமையக்கூடும். ரிஷபராசினியர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவு அதிகரிக்கும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் எதிர்பாராத சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் புதன்கிழமையன்று மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு திருப்தியான வாரம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்கள் திங்கக்கிழமை அன்று அஷ்டமிக்கு பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த வாரம் முழுவதும் மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்கலாம். கடகராசி நேயர்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூசம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். கடகராசி நேயர்கள் இந்த வாரம் ஏகாதசி தினத்தன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து துளசி அர்ச்சனை செய்தால் இந்த வாரத்தில் வரக்கூடிய குழப்பங்கள் தீரலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மனதில் திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். பழைய கடன் பாக்கிகள் வசூலாவதற்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் எதிர்பாராத நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சிம்மராசினியர்கள் விநாயகப் பெருமானை புதன்கிழமை அன்று தீபமேற்றி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கன்னிராசினியர்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் நன்றாகவே இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு எதிர்பார்க்கலாம். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை இரு தினங்களும் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணுவுக்கு தீபம் ஏற்றி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்தால் மேலும் கூடுதல் பலன்கள் நன்றாகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சித்திரை மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்லதொரு ஒற்றுமையும் ஒரு சிலருக்கு அலைச்சலான வாரமாக இருக்கும். செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய மூன்று நாட்களும் உங்களுக்கு திருப்தியான நாட்களாக இருக்கும். முக்கிய முடிவுகளை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்கள் செவ்வாய்க்கிழமையன்று நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு மனக்குழப்பங்கள் வரலாம். புதன் மற்றும் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி மற்றும் பைரவருக்கு தீபம் ஏற்றினால் இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்கள் விலகும். அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்லதொரு ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் கடைசியில் பழைய நண்பர்களினால் உதவிகளும் புதிய நண்பர்களினால் பண வரவும் ஏற்படக்கூடும். தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு பண வரவு வரலாம். மருத்துவ செலவுகள் குறைந்து திருப்தியான வாரமாக இருக்கக்கூடும். மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சிறு குழப்பங்கள் வரலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே விநாயகருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் தடங்கல்கள் விலகும். மகர ராசினியர்கள்
மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் உடல் நலக்குறையினால் மருத்துவ செலவுகள் வரலாம். அவிட்டம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நலனில் கவனம் தேவை. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மகர ராசி நேயர்கள், செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்கள், கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்லதொரு ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்கும். அவிட்டம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு மன குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி நேயர்கள், இந்த வாரம் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து கிருஷ்ணரின் ஆலயத்திற்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். மீனராசி நேயர்கள், மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பணவரவு அதிகரிக்கலாம். பூரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பிள்ளைகளினால் மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேயர்கள், இந்த வாரம் விநாயகருக்கு தீபம் ஏற்றி மனக்குழப்பங்களை தீர்த்து கொள்ளலாம். 12 ராசி நேயர்களுக்கும் நவகிரகங்களின் அனுகிரகத்தோடு இந்த வாரம் இறைவனின் அருளை பெற்று எல்லோரும் இன்புற்றிருக்க வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.